بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு அர் ரஹ்மானுடைய அடியானும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு பண்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். அதிலே இரண்டு முக்கியமான விஷயத்தை அந்த வரிசையோடு சொல்வதிலிருந்து நமக்கு அழகான ஒரு படிப்பினை தெரிகிறது. என்னவென்றால், 25வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா. இந்த அர் ரஹ்மானுடைய அடியார்கள், இந்த மூமின்கள், அவர்களுக்கு தங்களுடைய இறைவனின் வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு வசனம் தான் இன்றைக்கு நாம் ஏகத்துவ கொள்கையின் பக்கம், இந்த சத்திய பாதையின் பக்கம் அடி எடுப்பதற்கு, இந்த நேரான பாதையை கண்கூடாக பார்ப்பதற்கு ஒரு வழியாக அமைந்திருந்தது. சிந்திக்க கூடாது, திருக்குறான் உனக்கு புரியாது, மார்க்கம் உனக்கு விளங்காது, கேள்வி கேட்டால் அழிந்து விடுவாய் என்பன போன்ற ஒரு தப்பான ஒரு பக்குவத்திலே வளர்த்தப்பட்ட நாம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிந்தித்து விளங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கியாமத்து நாள் வரைக்கும் மாற்றப்படாத, மாறுபடாத, முரண்படாத, அதன் மூலம் ஒரு கொஸ்டினும் கூட கேட்க முடியாத இந்த திருமறை குரானாக இருந்தாலும் கூட அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கிற அந்த இறைவசனத்தின் மூலமாக இந்த மார்க்கம் சிந்திப்பதற்கு அழகான ஒரு சுதந்திரம் கொடுத்தது, நம்மை ஒரு தௌஹீத்வாதிகளாக மாற்றியிருக்கிறது. என்றைக்கு இந்த சிந்தனையின் மூலமாக தர்கா வழிபாட்டை தரமட்டமாக்குவதற்கு ஒரு முடிவுக்கு வந்தோமோ, விதத்தினும் அனாச்சாரங்களை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட நூதன கிரியைகளை சுக்குநூறாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு திரும்பினோமோ, மூட பழக்க வழக்கங்களை குழி தோண்டி மூடி மறைக்க வேண்டும், புதைக்க வேண்டும் என்ற ஒரு தார்மீகத்திற்கு ஒற்றுமையோடு சேர்ந்தோமோ, அப்படிப்பட்ட நாம் இந்த மார்க்கத்தை சிந்தித்து விளங்க ஆரம்பித்ததனுடைய விளைவாக இவ்வளவு பெரிய நேர்வழியை பெற்றிருக்கிற நாம் இந்த பாதைக்கு வந்த பிறகு நம்மிடத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் தேவை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தினுடைய 73 தொடர்ச்சி, சிந்திச்சு செயல்படணும்னு வந்துட்டீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, வல்லதீன யகூலூன, இந்த அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, ரச்சகா, ஹபலனாமின் அஸ்வாஜினா எங்கள் மனைவிமார்களிலும், துர்ரியாத்தினா எங்களுடைய பிள்ளைகளிலும், குர்ரத்தாயுன் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, அவர்களை பார்த்து நாங்கள் மன நிம்மதி பெறக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று கேட்பார்கள். அதோடு அவர்கள் முக்கியமாக ஒன்றை கேட்பார்கள், வஜ்ஆல் நாளில் முத்தகீன இமாமா, இறைவா பயபக்தி உள்ளவர்களுக்கு, உன்னை பயந்து நடக்கக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக. நாங்கள் எப்படி செயல்பட்டு வாழ வேண்டும் தெரியுமா? ஒரு இமாமாக செயல்பட வேண்டும். இமாம் என்றால் ஒரு முன்னோடி, அனைத்து நல்ல காரியத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக எங்களை உருவாக்குவாயாக இறைவா. நாலு பேரும் நம்மை பார்த்தால், சி இவ்வளவு பேசுகிறான், இப்படி தரங்கிட்டு திரிகிறானே என்று கேவலமாக சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான், இதோ இவரிடத்தில் கேட்டால் தெரியும். தொழுகை முறை இதோ இவரிடத்தில் கேட்டால் தெரியும். எப்படி அணுகுவது இதோ இவரிடத்தை கேட்டு பார்ப்போம். எப்படி மக்கள் இடத்துல சில விஷயத்தை எடுத்து சொல்வது இவரிடத்தை ஆலோசனை பெறுவோம் என்று நம்மை பார்த்து ஒரு முன்மாதிரியாக, நம்மை பார்த்து ஒரு முன்னோடியாக, நம்மை பார்த்து அவன் திருந்தக்கூடியதாக. எவன்? இறைவனை அஞ்சக்கூடியவன், இறைவனை பயந்து நடப்பவன், ஐவேளை தொழுபவன், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையை சகித்துக் கொள்பவன், சோதனையில் வெற்றி பெறக்கூடியவன். அவன் நம்மை பார்த்து பல உபதேசத்தை பெற வேண்டும் என்றால் நாம் எப்பேற்பட்ட இறையச்சவனாக இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நமக்கு இரண்டு அடிப்படையான ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று வந்தவனுக்கு முதல்ல இஹ்லாஸ் தேவை, மன தூய்மை தேவை. இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது. இன்னமாகிலி குள்ளிம்ரியும் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியது கிடைத்து விடுகிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபுஹா, யார் இந்த உலகத்திற்கு ஆசைப்பட்டு தியாகம் செய்கிறானோ, எவனுடைய தியாகம் இந்த உலகத்தை நோக்கி இருக்கிறதோ, உலக ஆசாபாசம் பதவி அந்தஸ்து கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கிடைத்து விடும், உலகத்திலேயே கிடைத்து விடும்.
இப்படியாக ஹிஜ்ரத்துஹு இலாமா ஹாஜிரிலேஹி, எதை நோக்கி அவன் தியாகம் இருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். உன் நோக்கத்தை செயல்படுத்திக்கொள், அதை சரிபடுத்திக்கொள், அதை மன தூய்மையோடு அமைத்துக்கொள் என்று மார்க்கம் முதல் வழி நமக்கு காட்டியிருக்கிறது. நாமெல்லாம் இரையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்றால் முதல் விஷயம் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு இமாமாக நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு யாரை முன்மாதிரியாக இருப்பது? நமக்கு முன்னால் யாரையாவது அல்லாஹ் குர்ஆனில் இமாமாக ஆக்கி இருக்கிறானா, தலைமையாக ஒரு முன்னோடியாக யாரையாவது ஆக்கியதாக சொல்லி இருக்கிறானா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு துவா செய்கிறோம் என்றால் இப்படி ஒரு பார்வை நமக்கு வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் சூரத்துல் பக்கராவில் 124வது வசனத்தில் சொல்கின்றான், இதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய இறைவன் ஏராளமான சோதனைகளை கொடுத்து சோதித்து பார்த்தான். எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்றிருந்தார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உலக மாந்தர்கள் அத்தனை பேருக்கும் உன்னை ஒரு முன்னோடியாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இமாம்னா யாருன்னு காட்டி கொடுத்துட்டான். நீங்க இறையச்சம் உள்ளவங்களுக்கு இமாமாக ஆசைப்பட்டீங்களே, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இமாமா இவர் ஆக்கியிருக்கிறோம், இவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நீங்க வாழுங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்ப நீங்க மாறிடலாம், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீங்க இமாமாக உண்டாயிரலாம், உருவாயிரலாம், உங்களுடைய துவா கபூல் ஆயிரும். அல்லாஹ் எப்படி காட்டுறான் பாருங்க குர்ஆன்ல. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்னோடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் சும்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? வெறுமனே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்னோடியாக திகழ்வதற்கென்று சில பண்புகளை கையாண்டார்கள், அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த பண்புகள் என்னவோ அது நம்மகிட்ட இருக்கணும். அது என்ன? ஏராளமான பண்புகள் அல்லாஹ் சொல்றான், சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அதே 124வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், ஏராளமான சோதனைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம், தனது இறைவன் சோதித்தான், அதை நிறைவேற்றினார். சோம்பல் படவில்லை, துக்கப்படவில்லை, கவலைப்படவில்லை, பின்வாங்கவில்லை, தடம் புரளவில்லை, அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றினார். அந்த சோதனையை நிறைவேற்றக்கூடிய தைரியம் ஒரு தில்லு நம்மள்ட்ட வேணும். தௌஹீத்வாதியா, இந்த பிரச்சனையை சந்திப்பதற்காக என் இளமை வாழ்க்கை கழிக்கிறேன், தயாராகட்டும், என் திருமண வாழ்க்கையில் வரதட்சணை இல்லாத திருமணத்திற்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறேன், முன்வருவோம். நாலு பேர் நம்மை பார்த்து உருவாக வேண்டும், அழியக்கூடாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையா, என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் ஏன் தேர்ந்தெடுத்த பெண்ணா, சிறந்த பெண்ணாக இருக்கட்டும், நான் இன்னொரு திருமணத்தில் கலந்து கொள்கிறேனா, அந்த திருமணம் சிறந்த திருமணமாக இருக்கட்டும், நான் உன் அனாச்சாரத்தை புறக்கணிக்கிறேனா, அந்த புறக்கணிப்பு நியாயமாக இருக்கட்டும். நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் இந்த உலகத்தில் பல சோதனை கட்டங்களை சந்தித்தாலும் அல்லாஹ்வுக்காக எதையும் சந்திக்க தயார், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இழிவையும் சந்திக்க தயார், எதிர்ப்பை சந்திக்க தயார், புறக்கணிப்பை சந்திக்க தயார், ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகு வேற என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன என்கிற ஒரு தில்லு வேணும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடியாக இருக்க விரும்பினால் அந்த முன்னோடிகளாக இருக்க வேண்டிய நீங்கள், அப்படிப்பட்ட அர்ரஹ்மானுடைய அடியார்கள், சோதனை பொறுத்துக் கொள்ளக்கூடிய பண்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூன்று பண்புகள் அல்லாஹ் ஒரே ஆயத்தில் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹுன் முனீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பை 11வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார்கள். கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, எரிஞ்சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நாம ஒரு உறுப்பினராக இருந்தால் நம்மை கேலி செய்து விமர்சனம் செய்து ஆதரவாக வரக்கூடியவனும் எதிர்க்கக்கூடியவன் நிறைய பேர் இருப்பான், அதையும் சகித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு நிர்வாகியாக வந்துவிட்டால் நம்மை விமர்சிக்கக்கூடியவன், கேள்வி கேட்பவன், கணக்கு கேட்பவன், விசாரிப்பவன், குறை சொல்பவன் 1000 பேர் இருப்பான், சகித்துக் கொள்ள வேண்டும். சகிச்சுக்காம எனக்கு பொறுப்பு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், நான் இருக்க மாட்டேன் என்று சொல்பவன் இமாமாக முடியுமா, முன்னோடியாக முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சையதுல் கௌமி காதிமுகம், ஒரு கூட்டத்துக்கு தலைவன் என்றால் அந்த கூட்டத்துக்கு வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யக்கூடியவன் எனக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை, ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னா அவன் வேலை செய்ய முடியுமா? அவன் இமாமாக முடியுமா? இறைவா என்ன, இறையச்சம் உள்ளவங்களுக்கு முன்மாறி ஆக்குன்னு அல்லாட்ட கேட்கறதுக்கு தகுதி இருக்கா நமக்கு? நான் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் சகிப்புத்தன்மை என்ற இருக்கும் அப்படின்னு முன் வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன? அவ்வாஹுன் இரக்கத்தன்மை, இரக்க குணம் இருந்துச்சு. அவ்வளவு இரக்க குணம் இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய அந்த தகப்பனால் சொல்கிறார், அர்ஜுன் கல்லறிந்து கொலை செய்து விடுவேன், போ வெளியேங்கிறாங்க, அப்பவும் கூட சலாமுன் அலை, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும் சொன்னார்களே. ஏன்? தான் இந்த சொர்க்கத்தில் நுழையும் போது தன் தகப்பனாரும் சேர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசை வந்ததற்கு காரணம் தன் தகப்பனார் மீது தனக்கு இருந்த இரக்க குணம்,
தன் பிள்ளை மீது தனக்கு இருந்த இரக்க குணம், தன் சமுதாயம் நரகத்திற்கு போகக்கூடாது என்று அந்த சமுதாயத்திற்கு தொடர்ச்சியாக தாவா செய்தார்களே, சமுதாயத்தின் மீது நமக்கு இருந்த இரக்க குணம் நமக்கு இருந்தால்தான், இந்த இரக்க குணம் வந்தாதான் நாலு பேருக்கு தாவா பண்ணதுக்கு தோணும், கல் மனசு இருந்தா அவனை திருத்த தோணுமா? ஒருத்தன் தப்பு செய்யறே வேணாம் வேணாம் தீடா தொட்டுறாதுடா ஏன் சொல்றோம், அப்படி தொட்டா ஏதாவது ஆயிரும், அவனுக்கு ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது, நம்ம பிள்ளைய தடுக்கிறோம், அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறோம், சுவிட்ச் போடக்கூடாதுன்னு பாக்குறோம், பிளக்ல விரல விட்டக்கூடாதுன்னு பாக்கிறோம், அதை அடைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு வெறுப்புக்குரியவன் எதிரி வந்து அதை தொட்டா சாவட்டும், அப்படிதான் சாவட்டும், விடுவோம், ஏன் தண்டுக்க மாட்டேன், ஏன் அவன் நமக்கு பிடிக்கல. ஒருத்தன் மீது இரக்கம் இருந்தால் இதை செய்வோமா இல்லையா? இந்த சமுதாயத்தின் மீது இரக்கம் வர வேண்டும். நீங்கள் மூமின்களுக்கு முத்தக்கீன்களுக்கு முன்மாரியாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இருக்க வேண்டும் என்றால் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது போல, முனீப் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனாக, நீ எதிர்க்கிறாய் எதிர்த்து போ, என்னுடைய நிர்வாகம் இருக்கிறதா எதிர்த்து போகட்டும், இந்த ஊர் இருக்கிறதா எதிர்க்கட்டும், ஜமாத் இருக்கிறதா எதிர்க்கட்டும், அல்லாஹ் இருக்கிறான், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனை விட வேற யார்கிட்ட போய் நான் சார போறேன், யார்கிட்ட போய் சேர போறேன், யார்கிட்ட போய் ஒதுங்க போறேன், என்னோட ரப் இருக்கிறான்ப்பா, எனக்கு கூட்டாளி ரப்பு, ரப்ப வச்ச பிறகு வேற எவன் எனக்கு தேவை என்று அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் இமாம் ஆக்கி இருக்கிறான். நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் எப்படி உண்டாவா, அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அப்ப அவர் சொன்னாரு எங்கோட ரப் இருக்கிறான்னு சொன்னாரு, அது மாதிரிதான் நம்ம சொல்லணும், நம்மளை பார்த்து நாலு பேர் உண்டாவனா இல்லையா, அது மாதிரியான ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும். அதே மாதிரி நாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஈமானிய தாக்கம், நம்முடைய கொள்கை உறுதி எந்த அளவுக்கு இருக்கணும்னா, ஒரு சமுதாயத்துக்கு முன்னோடியா இருக்கணும்னா, நம்மளை பார்த்து 4000 பேர் உண்டாகிற மாதிரி 400 பேர் திகழக்கூடிய அளவிற்கு திரளக்கூடிய அளவிற்கு நாம வரணும். எப்படி வரணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்னன்னா, அந்த தில் நெஞ்சுறுதி மனபலம் என்ன, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத்து மாதிரி இருந்தாங்க, அல்லாஹ் சமுதாயமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியான்னு சொல்லல, ஒரு சமுதாயமே சேர்ந்தால் அவ்வளவு பேருடைய உறுதி இந்த இப்ராஹிம் என்ற ஒரு ஆளுக்கு இருக்குங்கிற அல்லாஹ், அப்படி இருக்கணும், ஒரு 2000 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மன தைரியம் என் ஒரு ஆளுக்கு இருக்கும், என்ன அசைச்சு பாரு என்ன அர்த்தம், என்னை அசைக்க முடியாது, 2000 பேர் செஞ்சு அசைச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், அப்பா இருக்கிறான், அம்மா இருக்கிறான், வீட்டுல இருக்கிறான், கேள்வி கேட்கிறான், சொந்தக்காரன் விமர்சிக்கிறான், தாங்க முடியல, டார்ச்சர் பண்றான், எந்தா தொழிலுக்கு வந்து பயப்படுறோம், எப்படி சிந்திச்சு பார்க்கணும், பரவாயில்ல நம்ம இந்த கொள்கை ஏத்த பிறகு பெற்றவன் கேள்வி கேட்கிறாரு, பெற்றோர்கள் கேள்வி கேட்கறாங்க, ரெண்டு பேரும் சமாளிக்கிறோம், பிள்ளைங்க கேள்வி கேட்கறாங்க, 4 பேர் சமாளிக்கிறோம், அண்ணன் தம்பி கேள்வி கேட்கற 5 பேர் சமாளிக்கிறோம், சொந்தம் கேள்வி கேட்குது 300 பேர் சமாளிக்கிறோம், எப்படி இந்த ஒரு மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்ட பிறகு 300 பேர் என்ன பார்த்து ஒரு மதிப்பு கொடுத்து கேள்வி கேட்கறான்னா, 300 பேருக்கு நான் சரிசமம் பதில் சொல்றேன்னா, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தில்ல எனக்கு கொடுத்திருக்கான், அப்படி சிந்திக்க வேண்டிய நாம பதறலாமா பயப்படலாமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு, இந்த கொள்கை ஏத்த இப்படிதான் வரும், இப்படிதான் சந்திக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திச்ச மாதிரி இருந்தோம்னா, நாம ஒரு உம்மத்து மாதிரி இருக்கிற, நம்மளை பார்த்தாதான் நம்ம ஓட மாட்டான், நம்மளை பார்த்து தலைவர் வீரியமா இருக்கிறாரு, அப்படி பார்த்தா தொண்டனுக்கு என்னது அப்படியே ரத்தம் சூடாகும், தலைவர் அது அப்படியா அப்படிதான் நோட்டீஸ் நீங்க போடணும்னு விரும்புறீங்களா, எதுக்கு தேவையில்லாம நோட்டீஸ் எல்லாம் போட்டு அடிச்சு போட்டான்னு என்ன பண்றது, சாமி விட்டுன்னு போங்களேன் அட்ஜஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு தொண்டன் பார்ப்பான், ஓ தலைவருக்கு ஏதோ வயிற்று கலக்குது, நம்ம பேசாமலே இருப்போம், அவசரப்பட்டு நம்ம காரியத்துல இறங்கிட்டோம்னா தலைவர் ஜகா வாங்கி அவன் நினைப்பான், அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஆனா அவட்டு இறங்கி செய்ய நான் வரட்டா, நான் ஒரு பல்லு கொடுங்க, நீ ஒரு பல்லு கொடுங்க, ஆனா அவட்டு போ என்ன பண்ணிருவோம், கொலை செஞ்சிருவானா, செய்ய மாட்டான்ல, பயப்படுவான்ல, கொஞ்சம் அடிப்பா அவ்வளவுதானே வாங்கிக்குவோம், அப்படி தரமா இறங்கணும்னா பின்னாடி எப்படி இறங்குவாங்க ஒரு கூட்டம், அப்படி முன்னோடியா இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது போல நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பொழுதும் கூட எப்படி தில்லா பேசினாங்க, அல்லாஹ் போதுமானவன் எப்படி உறுதியா இருந்தாங்க, திணிச்சுதான் தள்ளினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, விரும்பி எல்லாம் போல திணிச்சு தள்ளினாங்க, சேர்த்துக்கிட்டாங்கல்ல அல்லாஹ் உதவி புரிஞ்சான்ல, அது மாதிரி அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி நாம் எந்த நேரத்தில் நெஞ்சுறுதியோடு இருக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது போல இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்துல 120வது ஆயத்திலே குறிப்பிடுகிறான், 121வது ஆயத்துல சொல்றான், இப்படி நெஞ்சுறுதி உங்களுக்கு வந்து 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 என்ன வந்துடக்கூடாது, மமதம் வந்துடக்கூடாது, நான் அரசாங்க வட்டத்தில் நான் தெரியாதுதான், எனக்கு கிடைச்ச இந்த தைரியம் அல்லாஹ் கொடுத்ததுங்கிற நன்றி சொல்லிட்டு போயிடணும், அது நம்மளதான் முடியும், நம்ம நிர்வாகம் தான் சரியாகும் அப்படிங்கிற பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இன்னொரு பண்பையும் சொல்லித்தரான், மூமின்களுக்கு முத்தக்கீன்களுக்கு முன்மாரியா இருக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார் என்றால், ஷாக்கிரன் லினஅமிஹி, தன் இறைவன் வழங்கிய அருட்கொடைக்காக நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார், இஜ்தபாஹு, அவரை இறைவன் தேர்ந்தெடுத்தான், ஃபஹதாஹு இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதைக்கு வழிகாட்டினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா, நெஞ்சுறுதி, ஒரு பெரிய சமுதாயத்தையே சமாளிக்கிற நெஞ்சுறுதி இருந்தாலும் அதை வைத்து பெருமை அடிக்கல,
எப்படி சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இந்த நெஞ்சுறுதியை வழங்கி அல்லாவுக்கே எல்லா புகழும், அல்லாவுக்கே எல்லா சுக்ரு அப்படின்ட்டு எல்லா நன்றியும் அல்லாட்ட போட்டாங்க. பாருங்க, திறமை என்னது இல்ல, ஏன் இவ்வளவு பேசுறேன், அல்லா பேச வச்சான் அவ்வளவுதான், ஏன் இவ்வளவு சமாளிக்க, அல்லா சமாளிக்க வச்சான், இவ்வளவு தூரம் ஒரு கூட்டத்தை கூட்டி, இவ்வளவு தூரம் ஒரு ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து அழைப்புதல் கொடுத்து இந்த தர்பியா நடத்தி இவ்வளவு தூரம் மக்களுக்கு இந்த தாவா பணி எடுத்து வைக்கிறது எப்படி அல்லா எடுத்து வச்சான், அல்ல நான் தான் நடந்து போச்சு, அல்லாக்கே எல்லா போன நன்றி சொன்னா என்னது, நம்ம நாள எது நடக்கலன்னு அர்த்தம். அப்ப நம்ம நாள் நடக்கல, அல்லா மேலதான் பாரம் போட்டோம்னா நமக்கு ஏதாவது பெருமை வருமா, அகந்த வருமா, ஆணவம் வருமா, கர்வம் வருமா, நம்ம இல்லாட்டி ஒன்னும் ஆகாதுங்கிற ஒரு சிந்தனை வருமா, ஒண்ணு வராது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 டிவிடிகளாக விலை ₹150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது வந்து புரிடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம், ஒரு டிவிடியாக விலை ₹30 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1, செல் 9500168989. இவன் இல்லாட்டி இன்னொரு ஆள் மாத்தி வைப்பான், சிறந்தது கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. தன் இறைவன் வழங்கிய நியமத்துக்கு நன்றி கூறியவர்களாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயசான காலத்துல தான் குழந்தை கிடைக்குது, அப்பொழுதும் கூட வயசாளி குழந்தை வச்சிருக்கா, எவ்வளவு பெரிய தில்லு, எவ்வளவு பெரிய ஒரு தன்மானம், எவ்வளவு பெரிய ஆண்மை பலம் உங்களுக்கு இருக்குதா? அல்லாஹ் கொடுத்தா பாரு, பெருமை அடிக்கல. என்ன செஞ்சாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக, என்னுடைய வயசான காலத்திலே நான் வயோதிக காலத்தில் இருக்கும் போது எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும். நாங்க எப்படி பாருங்க, வயசான காலத்தில் ஒரு குழந்தை பெற்றான்னா பெரிய ஆற்றல் பரவாயில்ல, எப்படி குழந்தை பெறுது சாதாரணமா அப்படின்னு பெருமை அடிக்கிற விஷயம். அதையும் கூட அல்லாதான் நாடு நான் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு விடுறாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அந்த நன்றி பக்குவம் நமக்கு வந்துச்சுன்னா பெருமை வராது. இதுதான் இரையச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா, அந்த துவாவும் இந்த மார்க்கத்தை இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பாலம் போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னமே, ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் ரெண்டு. ஒன்று, எல்லா செயல்களும் எண்ணத்தை பொறுத்து அமையுது, உங்க எண்ணத்தை சரி பண்ணுங்கன்னு சொன்னது. இன்னொன்னு, எல்லா செயல்களும் முடிவுகளை பொறுத்து கூலி வழங்கப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த இரண்டாவது பாலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா பூர்த்தி பண்றாங்க. எப்படி? அல்லாஹ்ட்ட துவா கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? வஜ்அல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆஹரீன், இறைவா எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களிடத்தில் என்னை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவாயாக. 26வது அத்தியாயம் ஷோராங்கிற சூறாவில 84வது வசனத்துல குறிப்பிடுறாங்க, இறைவா எனக்கு பின்னால் வரும் பொழுது அந்த சந்ததிகள் என்னை பத்தி புகழணும், நல்ல அபிப்பிராயம் பேசணும். இப்ராஹிமா இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார், இன்னைக்கு பேசுறோம்ல, அவருடைய கொள்கை உறுதியை மெச்சுக்கிறோம்ல, புகழ்றோம்ல, அப்படி புகழணும். எப்படி வரக்கூடாது? கெட்ட அபிப்பிராயம் ஏற்பட்டுறக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி புகழ் வேண்டாம், நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை மக்கள் பேசணும், நாலு பேர் திருந்தணும், நாலு பேர் திருந்துற மாதிரி என்ன அமைச்சர் இறைவான் கேட்டாங்கல்ல, அதுக்கு இவ்வளவு இருந்துச்சு அவர்கிட்ட. அதுக்கு தான் அல்ல இமாம் ஆக்கணும், இவ்வளவு நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, அல் ஆமாலு பில் ஹவாதீம், செயல்கள் அனைத்தும் முடிவுகளை பொறுத்து கூலி வழங்கப்படுது. 50 வயசு வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டார், தியாகம் செய்தார், எல்லா வகையான அர்ப்பணிப்பு ஈடுபட்டார், அடி வாங்கினார், மிதி வாங்கினார், ஊர் நீக்கம் செய்யப்பட்டார், எல்லா தயார் சிறைக்கு சென்றார். கடைசியில் 51 வயசில் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்கி வைக்கும் பொழுது வரதட்சணை அள்ளி கொடுத்தார், அதோடு டீலாவாகிவிட்டார், பேர் வரக்கூடாது. 40 வயசு வரைக்கும் சரியாகத்தான் இருந்தார், ஆனால் பண விஷயத்தில் அவர் சரியில்லை, அப்படி குற்றச்சாட்டு வரக்கூடாது. ஆள் சரிதான், ஆனால் அவர் மீது சில கேவலமான குற்றச்சாட்டு இருக்கு, வரக்கூடாது. ஆள் சரிதான், இவர் மாதிரியான தியாகத்தை உலகமே ஒரு கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு செய்தார். திருமண நேரத்தில் அவ்வளவுதான் வரதட்சணை வாங்கிவிட்டார், விலை போய்விட்டார், அந்த பேர் வரக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடியது கடைசி நேரத்தில் மாறுகிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால்,
ஒவ்வொரு செயல்களும் முடிவை பொறுத்து அமையுது. எப்படி சொல்றாங்க பாருங்க, சஹாபாக்கள் சில நேரத்துல உள்ள வந்து போவாங்க. முஸ்னத் அகமதுங்கிற ஹதீஸ்ல பாக்குறோம், சஹாபாக்கள் வருவாங்க, அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக, உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியா இருக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குகிறீவா. யார்கிட்ட? உத்தம சத்திய சஹாபாக்கள் வைக்கும் போது பேசுறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ்? சத்தக்கநாபிக்க ஆமன்னாபிக்க அல்லாவின் தூதரே, உங்களை நாங்க நம்பணும், உங்களுக்கு இறக்கப்பட்டதை நம்பணும், உங்களை தூதர் நாங்க உண்மைப்படுத்தணும், எங்களை பார்த்தோன்னு இதுவா கேக்குறீங்க? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உள்ள வரும்போது இதுவா கேக்குறது, உள்ளங்களை புரட்டுறவனே பாத்துக்கிறீவாண்டு. எங்க சகாபாக்கள் வந்த வழியில் ஓடி போயிருவாங்க நினைச்சிட்டு கேக்குற மாதிரி அவங்க தப்பா நினைச்சிட்டு அல்லாவின் தூதர் எங்களையா சந்தேகப்படுறீங்க? நாங்களா இவ்வளவு தியாகம் பண்ணி வந்தவங்க ஓடி போயிருன்னு நினைக்கிறீங்க? நினைக்காதீங்க. உங்களை நாங்க நம்பி வந்திருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தி இருக்கணும், நாங்க எப்படி பொய்ப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், குலூபுல் இபாத், அடியார்களுடைய உள்ளங்கள், பைன உஸ்புஐனி மின் அஸாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய விரல்களில் இரண்டு விரலுக்கு நடுவில் இருக்கிறது. யுகல்லிபுஹா பிமாஷா, தான் விரும்பியவாறு அதை திருப்பி கொண்டிருப்பான். திடீர்னு திருப்பான், எல்லாம் போயிருவான். சஹாபின்னு சொன்ன முடியாது அவரால், திடீர்னு திருப்பான். முனாஃபிக் யார சொன்னா அவன் சஹாபியா மாறி இருப்பாரு, ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சஹாபாக்கள் விஷயத்திலையும் கூட இறைவா எங்களை தடம்புரல வைக்காதுன்னு கேட்டார்களோ, ஒவ்வொரு நல்ல அடியார்களும் ரப்பனா லா துசிய குழுபனா, எங்கள் உள்ளங்களை திசை திருப்பி விடாதே, பாதை ஹதைத்தன நேர்வழி காட்டிட்ட, இன்னைக்கு வழிய காட்டிட்ட, சரியா வந்துட்டோம், நிறைய விளங்கி இருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், உறுதியா இப்ப முடிவெடுத்திருக்கிறோம், வெளியே போனோம்னா சைத்தானுடைய வழிகேடு வந்துட கூடாது, எங்களை வழிகேட்டுல தள்ளிடாத, இன்னைக்கு இருக்கிற மாதிரி எங்களுடைய கபரு குழிக்கு போகும்போது நாங்க இருக்கணும் இறைவா, எங்களுடைய சக்கராத்து ஹாலி இது நில மாறிடக்கூடாது இறைவா என்று நாம பிரார்த்தனை செய்யணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வலுவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற இரண்டாவது பாலம், உங்கள் செயல்கள் முடிவை வைத்து கவனிக்கப்படுகிறது. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி தியாகம் செய்தீங்க என்றெல்லாம் பேசப்படுவது விடை, நீங்கள் கடைசி வரைக்கும் தடம்புரலாமல் இருந்தீர்களா? நல்லாதான் இருந்தாரு, நல்லாதான் செயல்பட்டாரு, நல்லாதான் பேசினாரு, இப்படி போயிட்டாரு என்று வரவே கூடாது. அன்றுக்கும் சரியா ஒரே மீடியமா இருந்தார். வரதட்சணை விஷயத்தில் அன்றைக்கும் ஒரே அளவுகோல், இன்றைக்கும் ஒரே அளவுகோல், என்றைக்கும் ஒரே அளவுகோல். அவர் விஷயத்துல வரதட்சணை திருமணத்தை அவரும் செய்யவில்லை, அவரால் முடிந்த அளவிற்கு வரதட்சணை வாங்காத திருமணத்தை தான் வீட்டில் செய்து வைத்தார். அவருடைய அண்ணன் தங்கை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்காத திருமணத்தை செய்தார், வரதட்சணை கொடுத்து பிள்ளைகளை கர சேர்க்கவில்லை, வரதட்சணை திருமணங்களை எந்த சாஜாப்பு சொல்லி அதை ஆதரிக்கவும் இல்லை. மூணு நிலையிலும் சரியாக இருந்தார். இணை வைக்கிறவர்களுக்கு பிரார்த்தனை செய்யவும் இல்லை, இணை வைக்கிறவங்களை திருமணம் முடிக்கவும் இல்லை, இணை வைக்கிறவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கவும் இல்லை, அப்படி இணை வைத்தவர்களுக்கு திருமணம் முடித்து நடக்கிற திருமணத்துல கலந்துக்கவும் இல்லை. கடைசி வரைக்கும் இருந்தார் சரியா. அவர் இளமையில் இருக்கும் பொழுதும் ஒரு தௌஹீத்வாதி என்று விமர்சிக்கப்பட்டார், திருமணம் முடித்த பிறகும் விமர்சிக்கப்பட்டார், முதியவர் ஆன பிறகும் விமர்சிக்கப்பட்டார், ஆனால் ஏகத்துவ கொள்கையிலிருந்து அவர் தடம்புரலாமல் மரணித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒருவரை போன்று நாம் ஆகக்கூடாதா என்று ஒவ்வொருவரும் மெச்சக்கூடிய அளவிலே நாம் உருவாக வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை செய்வதோடு இந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள்,
இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, போன் 0442251522. Allah